SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 முதல் 22 வரை. எண்ணூர் கடலில் கச்சா எண்ணெய் கலந்த பகுதிகளில் படகில் சென்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஆய்வு செய்தார். தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை மத்திய அரசு இவங்களுக்கு புரியாது, இது இவங்க பூமி, அது அவங்க தொழில், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க தான் கேட்பாங்க. மாநில அரசு மத்திய அரசு இது டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பேசினா இவங்க குழம்பிடுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம்ங்கிறத நாமெல்லாம் பேசி இவங்களுக்கு புரியும் மொழியில் இவர்களுக்கு வந்து சேருங்கிற வாக்குறுதியை நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். கவர்மெண்ட் சுத்தம் பண்ணிடும்ட்டு அங்க மேலிடத்து உத்தரவுன்றது வந்து அப்படி யாரும் உத்தரவு போட முடியாது. தமிழ்நாடு செய்யும், ஆனால் அதற்கு முன்பாக இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கு பிராயச்சித்தம் கூட வார்த்தை இல்லை, அதற்கான டேமேஜுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த சுத்திகரிப்பு வேலையில் பெரும் பங்கு அவர்களுடையதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே வரி பணத்தில் அவங்க சொரணக்கூடாது. கடும் நடவடிக்கை எடுத்தாலே ஒழிய இது வருடா வருடம் நடக்கும் ஒரு கரும் பண்டிகையாக நிகழ்ந்து கொண்டிருக்கு. நான் முந்தானத்து வந்திருந்தேன்னா இங்க வரும்போது உங்களோட பேசிருக்க முடியாது, இருமல் வரும், மூச்சு முட்டும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு காரணம் இவங்க இல்ல, இயற்கை. எண்ணூர் கடலில் கச்சா எண்ணெய் கலந்த பகுதிகளில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களிடமும் அவர்களின் பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 முதல் 22 வரை.